பிரின்சிபிள்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க, கவனமாக விளையாடுங்க, பார்க்கலாம். யோசிச்சு ஆடுங்க. அந்த டபுள் அட்டாக் வந்து ரீடெயின் பண்ணணும் சரிங்களா. அந்த டபுள் அட்டாக்ல இருந்து அவர் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் ஆனா அதை விளையாட மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். விளையாடினாலும் பரவாயில்ல, நீங்க வந்து நல்ல நகர்வு தான் அது. இந்த டபுள் அட்டாக்ல இருந்து நீங்க எப்படி தப்பிக்கலாம், ஒருவேளை நீங்க கருப்பா இருந்தீங்கன்னா நீங்க எப்படி தப்பிக்கலாம்னு சொல்லுங்க பாக்கலாம். பரவாயில்ல பரவாயில்ல, விளையாட்டுல கவனமா விளையாடுங்க. நானே சொல்றேன், குவீன் E7 விளையாடுனா அது அப்சல்யூட் பின் ஆயிடும். அப்ப ரெண்டு சிப்பாயிலையும் எதையும் அடிக்க முடியாது சரிங்களா. அப்படிதான் தப்பிக்க முடியும், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒருவேளை இந்த சூழல்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா குவீன் E7 விளையாடணும். குவீன் E7 விளையாட்டீங்கன்னா தப்பிச்சிருவீங்க உடனே. அப்போதைக்கு தப்பிச்சுக்குவீங்க. குவீன் E7 ஆட்டா அந்த பான் E5 இருக்கிற சிப்பாய் வந்து அப்சல்யூட் பின்ல மாட்டிக்கும். அப்ப அரசருக்கு நேரம் தாக்குதல் வர்றதுனால அந்த சிப்பாயை நகர்த்த முடியாது, நகர்த்த கூடாது. பரவாயில்ல, இங்க இருந்து எக்ஸ்சேஞ்ச் போனீங்கன்னா போதும். எக்ஸ்சேஞ்ச் போனீங்கனாலும் சரி, அப்படி இல்லை எக்ஸ்சேஞ்ச் போகாம செக்மேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணீங்கனாலும் சரி, எக்ஸ்சேஞ்ச் ஃபோர்ஸ் பண்ணுங்க. ஓப்பனிங் பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க, எளிதா செக்மேட் பண்ணிடலாம். சொல்லுங்க, எதுக்கு இப்போதான் சர்வேஷ் வரது இல்ல? சர்வேஷ்க்கு கண்ணுல வந்து அடிபட்டிருக்கு, அந்த இது மாதிரி வந்திருக்குமா, அந்த கண்ணில் வந்து பிரச்சனை இருக்கு. அதனால வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து அவர் வரமாட்டாருமா. அவருக்கு அது அந்த முழுமையா குணமாகிற வரைக்கும் மருத்துவர் வந்து கணினி இல்லை அலைபேசி இல்லை இது எதுவும் வந்து பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால வாய்ப்பு இருக்குன்னா நேரில் வந்து வருவாங்கம்மா சரிங்களா. நீங்க விளையாடுங்க, வந்ததுக்கு அப்புறம் அவரோட விளையாடலாம். யோசி விளையாடுங்க. அங்க ஆடக்கூடாதுன்னு இல்ல, ஆனா அதை விட கண்ணுக்கு முன்னாடி அந்த குதிரையை சும்மா கொடுக்குறாரு. அந்த குதிரையை அடிக்க வேண்டியதானே, மந்திரியை வச்சு அடிச்சிருக்கலாம், சிப்பாயை வச்சு அடிச்சிருக்கலாம், அரசியா நகர்த்துவாங்க. யோசிச்சு ஆடுங்க, ஏன் அடிக்கல? போன நகர்வுல ஏன் அடிக்கல? ஆ
மாஸ்டர் என்ன டபுள் அட்டாக் வந்துச்சுல மாஸ்டர். அதுல டபுள் அட்டாக்லாம் டபுள் அட்டாக் வந்தா டபுள் அட்டாக் எலிமினேட் பண்ணிட்டா டபுள் அட்டாக் போயிடுது. பாருங்க ஆப்போசிட் சைட் கேன்சலிங் பண்ணிருக்கீங்க சரியா, பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது. ஆப்போசிட் கேன்சல் பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து பான் ஸ்ட்ராம் வந்து பண்றாரு, அவர் சிப்பாயை வேகமா கொண்டு வர்றாருல, அதனால உங்க அரசருக்கு தாக்குதல் வராத மாதிரி பாத்துக்கணும். இன்னும் சொல்ல போனா இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு ஒரே ஒரு குதிரை ஒரு குதிரையும் ஒரு மந்திரியும் கூடுதலா இருக்கீங்க. இப்ப எக்ஸ்சேஞ்சை ஃபோர்ஸ் பண்ணுங்க, எக்ஸ்சேஞ்சை ஃபோர்ஸ் பண்ணாலே நைட்டை மெனுவர் பண்ணுங்க, எக்ஸ்சேஞ்சை ஃபோர்ஸ் பண்ணாலே எண்டு கேம் வந்து போயிடலாம். எண்டு கேம்ல வந்து ஒரு பிஷப் அண்ட் நைட்டு கூடுதலா இருக்கிறத வச்சு செக்மேட் பண்ணிக்கலாம். அதை பண்ணுங்க. எக்ஸ்சேஞ்சை ஃபோர்ஸ் பண்றதுனா என்னது? எக்ஸ்சேஞ்ச் ஃபோர்ஸ் பண்றதுனா நீங்க வந்து நான் வந்து தெளிவா ஒழுங்கா சொல்லணும், தெரியலன்னா தெரியலன்னு சொல்லணும். எக்ஸ்சேஞ்ச் ஃபோர்ஸ் பண்றது அப்படின்னா என்னன்னு சொல்லணும். அட்டாக் பண்றதுன்னு மட்டும் சொல்ல முடியாது, இன்னும் தெளிவா சொல்லுங்க.
எக்ஸ்சேஞ்ச் ஃபோர்ஸ் பண்றதுன்னா என்னன்னு கேட்டேன், அது என்னன்னு சொல்லிட்டு அடுத்தது விளையாடுங்க. சத்தமா சொல்லுங்க, எனக்கு சரியா கேக்கல, என்ன சொல்றீங்க? அட்டாக் அட்டாக் பண்றேன், ஓபன் அட்டாக். அட்டாக் பண்றது மட்டும் கிடையாது, வேற என்னன்னு சொல்லுங்க. குயின் ஃபார் எ குயின், அட்டாக் பண்ணாலும் சரி டிஃபெண்ட் பண்ணாலும் சரி, எ குயின் ஃபார் எ குயின், a bishop for a bishop, a rook for a rook, another rook for a rook. நான் விளையாடுறத நிறுத்துங்க, சொல்றத முதல்ல கவனிங்க. அப்படி அதை பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் தான் எக்ஸ்சேஞ்ச். எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் போர்ஸ் பண்றதுன்னா என்னன்னு புரிஞ்சுதுங்களா? எக்ஸ்சேஞ்ச் போர்ஸ் பண்றதுன்னா என்னன்னு புரிஞ்சுதுங்களா? ரெண்டு பேருக்கும் அரசி இருக்காங்கல்ல, புரியலன்னு சொல்லிட்டு ஏன் விளையாடுறீங்க? புரியலன்னா கவனிக்கணும், கவனிச்சாதானே புரியும். புரியலன்னு சொல்லிட்டு ஏன் வந்து நீங்க விளையாடுறீங்க? விளையாடிட்டு இருந்தா எப்படி புரியும்? சொல்றத கவனிங்க முதல்ல, அதுக்கப்புறம் விளையாடலாம். ஒரு குயினுக்கு குயின், குயின் ஃபார் அ குயின் கில் பண்றீங்க, பிஷப் ஃபார் அ பிஷப் கில் பண்றீங்க, ரூக் ஃபார் அ ரூக் கில் பண்றீங்க. இந்த மாதிரி சமமா இருக்கக்கூடிய படை வீரர்களை கில் பண்றதுக்கு பேர் தான் எக்ஸ்சேஞ்ச். இப்ப புரிஞ்சுதா? எக்ஸ்சேஞ்ச் ஃபோர்ஸ் பண்றதுன்னா குயின் ஃபார் அ குயின் கில் பண்ணணும், ரூக் ஃபார் அ ரூக் எப்படி கில் பண்றதுன்னு பார்க்கணும், அனதர் ரூக் ஃபார் அ ரூக் கில் பண்ணணும், இங்க இருக்க லைட் ஸ்கொயர் பிஷப்க்கு லைட் ஸ்கொயர் பிஷப்ப கில் பண்ணணும். அப்படி கில் பண்ணி முடிச்சுட்டா உங்களுக்கு வந்து ஏ ஃபோர்ல இருக்கிற நைட்டும் ஜி ஃபைவ்ல இருக்கிற பிஷப்பும் கூடுதலா இருக்கும். இது வரைக்கும் புரிஞ்சுதா? அதுக்கு பிறகு அந்த நைட்டையும் பிஷப்பையும் வச்சு மட்டுமே செக்மேட் பண்றதும் பண்ணலாம். அதை விட எளிதா செக்மேட் பண்றதுக்கு அந்த நைட்டையும் பிஷப்பையும் வச்சு அவர் நோவாவோட சிப்பாய்களை எல்லாம் எடுத்துட்டு உங்க சிப்பாயை அரசியாக்கி செக்மேட் பண்ணலாம். புரிஞ்சுதா? அத பண்ணுங்க. அப்ப என்ன விளையாடுனா குவீன் டு குவீன் கில் பண்ண முடியும், என்ன விளையாடுனா பிஷப் டு பிஷப் கில் பண்ண முடியும், என்ன விளையாடுனா ரூக் டு ரூக் கில் பண்ண முடியும்னு யோசிச்சு அதை பண்ணும், தெளிவா பண்ணும், தப்பு இல்லாம பண்ணும். அதை தப்பா ஆடிட்டீங்க அப்படின்னா, தப்பா பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு கூடுதலா இருக்கிற குதிரையும் மந்திரியமும் நம்ம இழக்கிற மாதிரி ஆயிடும். அதனால தப்ப பண்ணாம சரியான நகர்வா ஆடி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும், அதை பண்ணுங்க.
இது வந்து அந்த அளவுக்கு நல்ல நகர்வு கிடையாதுமா. அந்த குதிரையை டிஸ்கவர் செக் எல்லாம் இல்ல அது. அந்த குயின் வந்து டிஃபெண்டடா இருந்த அந்த நைட் டிஃபெண்டடா இருந்தாதான் அந்த டிஸ்கவர் செக். அந்த நைட்டுக்கு என்ன டிஃபென்ஸ் இருக்கு? சும்மாவே அந்த அரசியை வச்சு அடிச்சிடலாம். ஒருவேளை நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அவரு சும்மாவே அரசியை வச்சு அடிச்சுட்டா இருப்பாருங்க. திரும்ப இன்னொரு ஒரு யானை, இப்போதைக்கு ஒரு யானை கூடுதலா இருக்கீங்க, இப்பயும் அதே தான் எக்ஸ்சேஞ்ச ஃபோர்ஸ் பண்ணலாம். ஒரு பாசர் இருக்கு, அந்த பாசரை வந்து அந்த பாசரை வந்து எப்படி வந்து அரசியா மாத்துறது அப்படின்னு பாருங்க. இத நீங்க நேர்ல பண்ணீங்கன்னா இல்லீகல் கேம் ஓவர்னு வெளில அமைச்சிருவோம். சி டூல இருக்கிற சிப்பாயை எத்தனை தடவை நகர்த்தினாலும் நகர்த்த முடியாது. ஏன் நகர்த்த முடியாது? ஆமா, அப்சல்யூட் பின்ல இருக்கு. அதை நகர்த்தினா அரசனுக்கு தாக்குதல் வருது இல்ல, அதனால அதை நகர்த்த முடியாது. அதை கிளிக் பண்றதுக்கு முன்னாடியே பாக்கணும்.
சஞ்சு யோசிச்சு விளையாடுங்க, எப்படி செக்மேட் பண்றது அப்படின்னு பாருங்க. அரசு எதுவும் கவனிக்காம எதுவும் பண்ணி கொடுத்துடாதீங்க. இதோ நான் வந்துடுறேன். சஞ்சு செக்மேட் பண்ணலையா இன்னும்? திரும்பவும் அதே தான், எக்ஸ்சேஞ்ச் எப்படி ஃபோர்ஸ் பண்றதுன்னு பாருங்க. எக்ஸ்சேஞ்ச் ஃபோர்ஸ் பண்ணிட்டா செக்மேட் பண்ணிடலாம். இப்ப சொல்லுங்க, எக்ஸ்சேஞ்ச் ஃபோர்ஸ் பண்றதுன்னா என்னன்னு? மாஸ் எக்ஸ்சேஞ்ச் ஃபோர்ஸ் பண்றதுன்னா ரூக்குக்கு ரூக் மாத்து கில் பண்ற அதா. அப்புறம் சரி, சிறப்பு அதுதான். அப்ப இங்க பிஷப்புக்கு பிஷப் இருக்கு, அதை கில் பிஷப் நம்ம லைட் ஸ்கொயர் பிஷப் வச்சு அவங்க லைட் ஸ்கொயர் பிஷப் கில், நம்ம ரூக்கை வச்சு அவங்க ரூக்கை கில் பண்ணோம். எப்படி அதை பண்றது அது நம்ம பார்த்துருக்கோம்ல, அதை எப்படி பண்றது அதை பண்ணுங்க. மாஸ்டர் தெரியாம கிளிக் ஆயிடுச்சு.
எப்படி செக்மேட்டை ஃபோர்ஸ் பண்ணி பாருங்க சஞ்சு, 4 நிமிஷம் தான் இருக்கு. பரவாயில்ல, 10 செகண்ட் இன்க்ரிமெண்ட் டைம் இருக்கு, ஏன்னா இருந்தாலும் தப்பு பண்ணிடக்கூடாது இல்ல. சஞ்சு, எனக்கு எனக்கு இணைப்புல கொஞ்சம் பிரச்சனை வராம இருக்கும் போது நான் வேற ஒன்றுல இருந்து சேருவேன். நீங்க கவனமா விளையாடுங்க, இங்க இருந்து எக்ஸ்சேஞ்ச் ஃபோர்ஸ் பண்ணுங்க, எப்படி ஃபோர்ஸ் பண்றதுன்னு பாருங்க. 3.5 நிமிஷம் தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகமா விளையாடணும்.
சிறப்பு சஞ்சு. பிரான்ஸ் லீக்குக்கு முன்னேறிட்டீங்க, சந்தோஷம். அடுத்த லீக்குக்கு வந்துட்டீங்க, சரியா? சரி, நாம ரெண்டு பேருமே ஒரு 10 நிமிடம் இடைவெளி எடுத்துக்குவோம். 5 மணிக்கு இருக்கிறது இல்லை. அவருக்கு வந்து குட் கேம்னு கொடுத்துருங்க. கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணி லைக் போட்டு குட் கேம் அப்படின்னு சொல்லிடுங்க. ஆட் ஃப்ரெண்டு கொடுத்துருங்க. Thank you.